வணக்கம் நண்பர்களே, நடக்க போகிற ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு வந்து கேப்டன் வந்து மாற்றிருக்காங்க. ஜடேஜா தான் வந்து புதிய கேப்டன் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த சீசனில் வந்து ஃபஸ்ட்டு மேட்சே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கும் கொல்கத்தாவுக்கும் தான் வந்து நடக்க போகுது. 26ஆம் தேதி ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிஎஸ்கே வந்து கேப்டனை வந்து மாற்றிருக்காங்க. தோனி வந்து கேப்டன் பொறுப்புலேருந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால ஜடேஜா வந்து நியமிச்சிருக்காங்க. சரி, ஓகே, ஜடேஜா வந்து கேப்டனாக போட்டாங்க. தோனி வந்து பிளேயிங் லெவலில் வந்து ஆடுவாரா, தோனியோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய அணியில் வந்து விராட் கோலி தலைமையில் தோனி வந்து ஆடிருக்காரு. அப்போ வந்து கோலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தோனி வந்து செயல்பட்டிருக்காரு. அதே ஒரு ஃபார்முலா தான் இப்போ வந்து ஐபிஎல்லையும் வந்து சிஎஸ்கே நிர்வாகம் வந்து கையில் வந்து எடுத்திருக்காங்க. தோனிக்கும் சிஎஸ்கே நிர்வாகத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு அப்படிங்கிறது பணத்தையும் தாண்டினது. அதனால தான் வந்து தோனி இருக்கும்போதே தோனியை வச்சு இன்னொரு கேப்டனை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சீசனில் வந்து கேப்டனை வந்து மாற்றிருக்காங்க. தோனிக்கு வயசாயிருச்சு. அநேகமாக இந்த சீசன் வந்து தோனிக்கு வந்து கடைசி சீசனாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் தோனி வந்து ஒரு பிளேயராக ஆடும்போது இன்னொரு பிளேயர் வந்து கேப்டன்ஷிப்பில் இருக்கிறார் அப்படின்னா தோனிக்கிட்டருந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து கற்றுக்க முடியும். அது வந்து ஃப்யூச்சரில் வந்து சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இப்போ பார்த்தீங்கன்னா கேப்டனை வந்து மாற்றி புதிய ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. நன்றி.